அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்பாக சத்தியத்தை எடுத்துரைப்பதுதான் சிறந்த அறப்போர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய வகையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நீதியின் குரலாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முட்டுகையிடுகிற ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. வருகிற 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களால் முற்றுகையிடப்பட இருக்கிறது. இந்த போராட்டம் எதற்காக என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. முத்துப்பேட்டையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு சொந்தமான ஒரு இடம். அங்கே பல்வேறு விதமான நற்பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த அந்த இடம் பல்வேறு காரணங்களால் அது பூட்டி சீல் வைக்கப்பட்டது. அந்த அநியாயத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றமும் அந்த கட்டிடத்தை திறந்துவிட வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணையை அரசு அதிகாரிகளுடைய கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் அரசு அதிகாரிகள் அந்த ஆணையை நடைமுறைப்படுத்தாமல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் பெற்றுத்தருவதுதான் அரசு அதிகாரிகளுடைய பணி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பதுதான் அரசு அதிகாரிகளுடைய கடமை. ஆனால் முத்துப்பேட்டையில் என்ன நடக்கிறது? அரசாங்க அதிகாரிகளாக இருப்பவர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருப்பவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை, உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையை நடைமுறைப்படுத்தாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினால் தானே இதை செய்கிறாங்க. வேறொரு சமூகம் இங்கே பாதிக்கப்பட்டிருந்தால், வேறொரு சமூகத்தினுடைய ஒரு உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் இந்த அதிகாரிகள் அலட்சியம் காட்டியிருப்பார்களா? 2017 சீல் வைக்கப்படுகிறது, 2020 நீதிமன்றத்தினுடைய ஆணை பிறப்பிக்கப்படுகிறது திறந்து விடுங்கன்னு. 2020 இப்பொழுது 2021 நவம்பர் மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தினுடைய ஆணையை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் நடையாய் நடந்து அதனுடைய ஆணையினுடைய காப்பிகளை மனுவாக சமர்ப்பிக்கப்பட்டும் அதிகாரிகள் எங்களுக்கு முடியாது, மேலதிகாரிகளிடம் பாருங்கள் என்று அலைக்கழிக்கிறார்கள். பல அரசு துறை அதிகாரிகளிடம் சென்று மனு அளித்தும் நீதிமன்றத்தினுடைய ஆணை நடைமுறைப்படுத்தாமல் தாமதிக்கப்படுகிறது. இந்த அநியாயத்தை கண்டிக்கிற வகையில், அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கை கண்டிக்கிற வகையில், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற நியாயத்தின் குரலாக வருகிற 22ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடுகிற போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் நாம் குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும். நம்முடைய வலிமையை, சமுதாயத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த நியாயத்தின் குரலை வலிமையாக நாம் இந்த சூழலிலே பதிவு செய்கிற பொழுதுதான் நமக்கு உண்மையான நியாயம் கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும், சட்டத்தின்படியான ஆட்சி நடைபெறும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அநியாயம் தலை தூக்குகிற அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக நாம் களம் காண வேண்டும். இது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநியாயக்கார அரசுக்கு முன்பாக நியாயத்தை எடுத்துரைப்பதுதான், சத்தியத்தை எடுத்துரைப்பதுதான் சிறந்த அறப்போர் என்றார்கள். இங்கே நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், இங்கே நீதியின் குரல் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நமது நியாயத்தை நாம் தட்டி கேட்க வேண்டும். நாம் சிஏஏ என்கிற போராட்டத்திற்காக பல நாட்கள், பல மாதங்கள், பல வாரங்கள் வீதிகளிலே அமர்ந்து நியாயத்திற்காக போராட்ட களங்களிலே நாம் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறோம். அந்த குரல் இந்த உலகத்திலே, இந்த மண்ணிலே நமக்கு குடியுரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த குரல் எழும்பியிருக்கிறது. ஆனால் முத்துப்பட்டையிலே பூட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் திறக்கப்பட வேண்டும் என்பதில், அப்படி திறக்கப்படுகிற அந்த நேரத்திலே மறுமையிலே நமக்கு இறைவன் தருகிற அந்த மாளிகையை பெற முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் அந்த போராட்ட களத்திலே குடும்பத்தோடு நாம் சங்கமிக்க வேண்டும்.
அனைவரும் நியாயத்தின் குரலின் பக்கம் நிற்க வேண்டும். சமுதாயத்தினுடைய குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக வருகிற திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்க்கிற வகையில், தமிழக அரசினுடைய அதிகாரம் முடங்கி கிடக்கிற அந்த ஆட்சியாளர்களுடைய கண் திறக்கக்கூடிய வகையில், நம்முடைய குரலை ஓங்கி ஒழிக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நீதிக்காக குரல் கொடுக்கிற ஒரு கூட்டமாக, அநியாயத்தை தட்டி கேட்கிற ஒரு கூட்டமாக, நியாயத்தின் பக்கம் நின்று போராடுகிற ஒரு கூட்டமாக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பான் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.